காகபு சிண்டர் ஒரு அவர் காலங்கடந்த யோகி. அவர் நமக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறார். இப்போ நமக்கு நாட்டில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு அவர் எடுத்துக்கிட்டு சொல்கிறார். சிஏஏ அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம், குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த குடியுரிமை சட்டத்துக்கு நம்ம எல்லாரும் அந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆட்பட்டு அதுக்கான பதிவுகளை பதிவு பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னம்மா காகபு சிண்டர் குடியுரிமை சட்டம் சொன்னாரா? இது ரொம்ப கொடுமையாக இருக்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு, அப்போ நீங்கள் வந்து இந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவுங்கிறத எங்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் ரெண்டு கண் எனக்கு, அதனால் நான் வந்து அதுக்கு ஆதரவாக எதிராக அப்படிங்கிறத நான் பேச வரல. ஆனால் காகபு சிண்டர் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, நீ இந்திய குடிமகன்னா உனக்கு என்னென்ன பதிவுகளை எங்கிட்ட கொடு அப்படின்னு தானே நாடு கேட்கு. ஞானிங்கிறதுக்கு நான் ஒரு வந்து ஒரு பதிவு நான் சொல்கிறேன், அதை அவன் வச்சுருந்தான்னா அவங்ககிட்ட இருந்தாம்னா அவனை ஞானின்னு நீ வச்சுக்கோ. நீ இந்திய பிரஜை அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஒரு ஒரு இன்னென்ன அடையாளங்கள் நீ கொடு, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடு, உன்னுடைய ஆதார் கார்டு கொடு, நீ இருக்கிற ஊர்த்து சொல்லு, நீ இருக்கிற நாடு சொல்லு, அப்படி தானே நம்மகிட்ட கேட்குறாங்க. வேறு ஒன்றும் நம்மளை கொலை குற்றமாக நம்மளை ஒன்றும் சொல்லலையே. நம்மளுடைய முன்னோர்கள் அதையெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போன்னு இல்லையா, காலம் காலமாக நான் சொல்கிறேன். ஒரு கல்யாண வீடு வச்சுக்கோமே, நம்மளை ஒரு பாதுகாப்பு சட்டத்திற்குள் ஒரு கல்யாண வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. எப்படி கொண்டுட்டு போகிறாங்க? எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, புரோகிதர் வேத மந்திரம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த பொண்ணு இன்னாறு, அதாவது இந்த தாய் இந்த தகப்பன் அவருக்கு மகா, இந்த தாய் இந்த தகப்பன் அவருக்கு பேத்தி, இந்த தாய் இந்த தகப்பன் அவர்களுக்கு பூட்டி, இவளை நான் இந்த தாய் இந்த தகப்பனுக்கு மகனா, இந்த தாய் இந்த தகப்பனுக்கு பேரனா, இந்த தாய் இந்த தகப்பனுக்கு முப்பாட்டனாக இருக்கக்கூடிய இந்த பையனுக்கு நான் அக்கினி சாட்சியாக பஞ்சபூதங்கள் சாட்சியாக நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு கல்யாணம் சடங்கில் இந்த மந்திரங்களை சொல்லி புரோகிதர் வந்து நமக்கு கல்யாண சடங்கு செய்து வைக்கிறார். எதுக்காக வேண்டி இத்தனை தலைமுறையை சொல்லணும்னு என்ன அவசியம்? குடியுரிமை சட்டம்தான். என்ன அவர் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரே பேரில் ராமகிருஷ்ணன் பேரில் 5 ராமகிருஷ்ணன் தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது 36 பேர் ஸ்கூலில் இருக்கிற 5 ராமகிருஷ்ணன் தான். புதுத்தெரு ராமகிருஷ்ணன், பருத்திவதத்தெரு ராமகிருஷ்ணன், பெரியதெரு ராமகிருஷ்ணன் பேர் அவங்களுக்கு, குட்ட ராமகிருஷ்ணன், நெட்ட ராமகிருஷ்ணன் பேர் அவங்களுக்கு. அவங்க இப்போ ஒரே பேர், ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பையங்க இருந்தாங்கன்னா அந்த பேரை வந்து அந்த தாத்தா பாட்டி 4 பையங்களுக்கும் அந்த பேரை வச்சுருப்பாங்க, தாத்தாச்சி பேரை. ஒரு குடும்பத்தில் தாத்தாச்சி பேர் 4 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா 4 பேரும் அவங்கவுங்க அப்பா அம்மாங்க கூடிய பேரில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 4 பேரும் இன்னாருடைய பேரனே தவிர இவங்கவுங்க அப்பா அம்மா வேறு. இப்போ நான் இன்னாருடைய அப்பா அம்மாவுக்கு இந்த பையன் அப்படின்னு கொண்டுட்டு வரும்போது, நம்ம தாத்தா எல்லாருக்கும் 4 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே தாத்தா, அது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அப்பா அம்மா மாறுபடும். அதன் மூலமாக இவன் வந்து ஏற்கனவே ஒருக்க கல்யாணம் முடித்தவனா அல்லது இப்போந்தான் கல்யாணம் முடிக்க போகிறவனா, இவன் அப்பா அம்மா, அவன் அப்பா அம்மா, அவன் அப்பா அம்மா, 3 அப்பா அம்மா ஒன்று போல் இருக்க முடியாது. பேர் ராமகிருஷ்ணன்ற பேர் ஒன்று போல் இருக்கலாமே தவிர அந்த அப்பா அம்மாக்கள் பேர் ஒன்று போல் வரக்க முடியாது. ஒரே குடும்பத்தில் ஒரு தாத்தாச்சிக்கு இந்த பேரை இந்த பேத்தி அப்படின்னு இருந்தானாலும் அந்த எங்கள் குடும்பத்தை பொறுத்து தட்சிணாமூர்த்தி கோமதி அப்படிங்கக்கூடிய பேர், 6 பேர் குடும்பம், 6 பேர் அவங்க பிள்ளைங்க, 6 பேர் வீட்லேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க, கோமதி இருக்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா வெவ்வேறு அப்பா அம்மா. அப்போ அதை வச்சுக்கிட்டு அடையாளம் கண்டுக்கலாம்ல, என்ன தான் பேர் வந்து ஒன்று போல் இருந்தானாலும். இப்படி அடையாளப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய குற்றமே செய்யாதவர்களாக நம்ம இருக்கலாம், அது வேறு. அஃப்கோர்ஸ் சப்போஸ் இது மாதிரி ஒரு தவறுதல் நடக்காமல் அந்த இளம் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் இந்த வேத புரோகிதர் சொல்லும்போது, இந்த அப்பா அம்மா இன்னொரு அப்பா அம்மா இதே நான் எங்கேயோ இவனை ஏதோ மணமேடையில் பார்த்தனேன்னு அங்கே இருக்கக்கூடியவன் இவன் சொந்தக்காரனில் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுவான், இவனை ஏதோ ஒரு மணமேடையில் பார்த்தேன், இதே தாய் தாப்பன் பேர சொன்னான், இதே தாத்தா பாட்டி பேர சொன்னான், இதே அப்பா அம்மா பேர சொன்னான் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க தப்பு செய்யும்போது. அப்போ அதுகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இந்த சட்டம் இருக்கிறதுனால தான் காலம் காலமாக
கல்யாண வீடுகளில். சரி, கல்யாணத்துலலாம் அதை செஞ்சாங்கன்னா சாவு வீட்லேயும் உண்டு. செத்துப்போனால் உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, மூன்று தலைமுறைக்கு இந்த குலம், கோத்திரம், ஊர், பேர் எல்லாம் சொல்லி இந்த இடத்துல பிறந்த இவர் மோட்சம் பெறுவதற்காக வேண்டி இன்னென்ன தர்ப்பணம், இன்னென்ன பொருட்கள் நான் அவர்களுக்கு தானமாக கொடுத்து, இன்னென்ன எள்ளை வந்து தர்ப்பணம் பண்ணி கொடுத்து நான் அவங்கள மோட்சத்துக்கு ஏற்றுதேன். ஹிரண்ய லோகம்ங்கக்கூடிய ஒரு லோகத்துக்கு நான் அவங்கள போச்சிருந்தேன். அங்கிருந்து செய்யக்கூடிய சடங்குகள் மூலமாக அவர் வந்து இறைவனுடைய திருவடிக்கு சமாதானமாகி போட்டோம் அப்படிங்கிறதுல அங்கே ஒரு சட்டம் நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நம்ம அடையாளப்படுத்தி தான் சொல்லி தான் ஆகணும். இல்லை இல்லை, நான் வந்து இந்த நாட்டில் தான் இருக்கிறேன், இந்த வீட்டில் தானே அவர் செத்து போனார், நான் சொல்லுதேன், என்ன அவங்க அப்பா அம்மா பேரை கேட்கீங்க, ஐயா நான் சொல்லுதான் என்ன அவங்க தாத்தா அம்மா பேர கேட்குறீங்க, நான் சொல்ல என்ன பேரம்பூட்டி பேர் கேட்குறீங்க, அப்படி யாரும் சொல்கிறதில்ல. நம்ம ஆத்ம திருப்திக்கு நாம் வசிக்கக்கூடிய இடத்துல நாம் செய்யக்கூடிய சம்பிரதாயங்களுக்கு நம்ம உட்பட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம கல்யாண வீட்டிலனாலும் சரி, நம்ம அப்பா அம்மா பேர், தாத்தா பாட்டி பேர், முப்பாட்டம் பேர் சொல்லி தான் ஆகணும். சாவு வீட்லேயும் அதை சொல்லி தான் ஆகணும். இது இவங்களுக்கு மட்டும்தான் அம்மாண்ணா, ஞானியர்களுக்கும் அதே தான் கதி அப்படின்னு சாகபசிட்டர் சொல்கிறார் பாருங்க. வான் என்ற அண்டமதில் சென்று புக்கு வடவரையில் உச்சி நடு தீபம் கண்டு. யாரெல்லாம் ஞானிங்கிறதுக்கு அடையாளம் சொல்கிறீங்கன்னுப்பா, சந்திரமண்டல அனுபவத்தை உச்சந்தலையில் பெற்றுக்கொண்டு வான்வெளியிலிருந்து வேன்கங்கையை உள்வாங்கி கொண்டு உச்சந்தலையில் அந்த தீபம் ஓங்கக்கூடிய தீபம் எரியறத எவன் தன் கண்ணால் பார்க்குறானோ அவன். தேனென்ற சுத்த சிவ கங்கை தண்ணீர், அங்கிருந்து வான்வெளியிலிருந்து இழுத்துட்டு வரக்கூடிய வியன்கங்கை அப்படிங்கக்கூடிய அமிர்தத்தில், தேனென்ற சுத்த சிவ கங்கை தண்ணீர், தீர்த்தங்கள் ஆடி திருநாமம் விட்டு. இப்போ இந்த கங்கைங்கக்கூடிய அமிர்தத்தில் தீர்த்தம் ஆடி திலகங்கள்லாம் இட்டு கொண்டு, தீர்த்தங்கள் ஆடி திருநாமம் விட்டு, கோனென்ற மனம் மண்பாய் மலராய் சாற்று. கோனென்ற மனம் அன்பாய் சாத். இப்போ உன்னுடைய மனதை வந்து அன்பினால் அர்ச்சனை பண்ணக்கூடிய அளவிற்கு அன்பு, அன்பு தான் பேரண்ட நாயகனை பெற்றுத்தரும். அது மாதிரி வச்சுட்டு கோனென்ற மனம் அன்பாய் மலராய் சாத்தி, கொடிய மறை வேதமும் தான் அடக்கம் கண்டு. வேதங்கள், மறைகள், ஆகமங்கள் இவைகளெல்லாம் உள்வாங்கி கொண்டும் ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் அதுக்கு ஒரு நேரத்துக்கு சொல்கிறார் பிலிக்கி தெரியுத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி ஏதோ வீண் டம்பம் போட்டுட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரியாமல், தேனென்ற சித்தமே புத்தியாக தெளிந்தவரே மெய்ஞானி ஆவார்வார். மெய்ஞானிக்கு ஒரு அடையாளம் சொல்லும்போது அவன் வியன்கங்கையை வாங்கியிருக்கணும், உச்சந்தலையில் ஓங்கக்கூடிய துணி ஒலிக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய அருள் அனுபவம் வாய்ந்திருக்கணும், வியன்கங்கையை வாங்கி கொண்டு அவன் உடல் முழுதும் அது பரவி இருக்கணும், அது பரவினது காரணமாக அவன் அன்பாய் இருக்கணும், அந்த அன்பு காரணமாக அவன் அகில உலகத்தையும் தன் வயப்படுத்தி கொண்டிருக்கணும். இவன் தான் ஞானினின்னு ஒரு அடையாளப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த அடையாளங்களை எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஞானிக்கு அடையாளப்படுத்தணும்னா ஞானிகள் ஒரு வரையறை வச்சுருக்கிறாங்க. அவங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போனால் தான் நம்ம ஞானி ஆக முடியும். அப்போ நமக்கு அந்த தகுதியை வந்து நம்மளே வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த குடியுரிமை சட்டத்தில் நான் வந்து ஒரு ஞானி, நான் இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய ஞானினா எனக்கு இந்த தகுதி இருந்தால் தான் நான் ஞானி, இல்லைன்னு சொன்னால் நான் இந்த நாட்டை விட்டு வெக்கேட் பண்ணிட வேண்டியதான், இல்லாட்டி ஞானிங்கிற பேர் எனக்கு வேண்டாம். இது மாதிரி வந்து எல்லாத்திற்கும் ஒரு அடையாளம், ஒரு நம்மை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளம். சரி, இவர் தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், மணிவாசக பெருந்தகை இறைவனுக்கே இவங்கெல்லாம் மனிதருக்கு ஞானிக்கு இவர் சொன்னார், நம்ம வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு கல்யாண வீடு சாவு வீட்டில் இந்த சடங்குகளுக்கு சொன்னான், இறைவனுக்கே ஒரு முத்திரை கொடுத்துறாரு. குடியுரிமை சட்டம் இறைவனுக்கு கொடுக்குறாரு. இறைவனுக்கு என்னமா அவர் குடியுரிமை சட்டம் கொடுக்க முடியுமா? மணிவாசகர் கொடுக்குறாரு ஐயா, அவர் என்ன கொடுக்குறாரு பாருங்கள். இதுக்கான விளக்கம் வந்து நீங்கள் திருத்தசாங்கத்தில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, புத்தகம் வச்சுருக்கிறவங்க அந்த புத்தகத்தில் போய் பாருங்கள், இல்லாட்டி யூடியூப்பில் 658 பாடலுக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறோம், அல்லது தசாங்கத்தில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அடையாளப்படுத்துறதுங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு முன்னுதாரணமாக அந்த ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறேன். இறைவனுக்கு வந்து ஒரு நாடு, அவனுக்கு தனியாக நாடுனுடைய பேருக்கு என்னன்னு சொல்கிறாரு, ஊரினுடைய பேர் என்னன்னு சொல்கிறாரு, கொடியினுடைய பேர் என்னன்னு சொல்கிறாரு, அவனுடைய திருநாமம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனுக்கு ஒரு உரிமை சட்டம் கொடுக்குறாரு. பேரண்ட நாயகனுக்கு ஒரு உரிமை சட்டம் கொடுக்குறாரு. அவனுக்கு ஒரு முகவரி கொடுக்குறாரு. இங்கே தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி
இதே முகவரிய அருப்பால திருவடி புகழ்ச்சியில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த முகவரியை ஏற்கனவே நம்ம திருவடி புகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கிறோம். இறைவனுக்கு முகவரி கொடுக்க முடியுமானா? நம்ம எங்கே வந்து வெளிப்படணும்னு விரும்பிட்டோமோ, எப்போ அன்பருக்கு காதல் காரணமாக அன்பருக்கு அறுபுரியன்னு விரும்பிட்டோமோ, இப்போ நம்ம முகவரி அன்பர்களுக்கு நம்ம காட்டி தான் ஆகணும்னு பேரண்ட நாயகனே நினைக்கா அப்படின்னா, சாதாரணமாக கடையனாயினும் கடையனாக நாம் வந்து நம்மளுடைய முகவரியை கொடுத்தா என்ன தப்பு? நமக்கான அதுக்கான அடையாளத்தை நம்ம கொடுத்தா என்ன தப்பு? அதையே நம்ம கொடுக்க மறுக்கிறோம். பேரண்ட நாயகன் கொடுக்குறான் தன்னுடைய அடையாளத்தை கொடுப்பதாக. மணிவாசக பெருந்தகை நமக்கு சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்கிறாரு, காதலர்க்கு அன்பு ஆண்டு நீளா அருள் புரிபவன் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. எங்கள் ஐயா இருக்கிறாரே, அவன் வந்து காதலர்க்கு யார் அவனை விரும்புகிறாங்களோ அந்த விரும்பும் அடியார்க்கு இன்னும் அன்னை வயிற்றில் போய் பிறவாத ஒரு நெறியை அளித்து அவன் அனுக்கிரகம் பண்ணுவான். அவன் பண்ணும் இடம் தென்பாண்டி நாடுங்கக்கூடிய இடம். அந்த தென்பாண்டி நாடுங்கிறது நம்மளுடைய உடல் கூறுக்குள்ளே இருக்குது, அது வேறு விஷயம். அவனுக்கு ஒரு நாடுன்னு அடையாளப்படுத்தும் போது தென்பாண்டி நாடு அது இருப்பிடம் என்னங்கிறத நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நாடுன்னு பெரிய விஸ்தாரமாச்சேம்மா. இப்போ பரதகண்டம் அப்படின்னு சொன்னால் சம்புதீபம் பரதகண்டம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெருசாக இருக்கேம்மா. அப்போ அதுக்குள்ளே இப்போ ஊர் சொல்கிறேன்டா கண்ணே உனக்கு. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நாடு மட்டுமா சொல்லுவேன், பெரிய நாடு அது, பரவாயில்ல ஊர் சொல்கிறேன் பேர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் என்ன? சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கைமே ஊர். பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். பக்தர்கள்லாம் அந்த உலகத்தில் சிவபுரமே இதுதான் அப்படின்னு நினச்சி கொண்டாடக்கூடிய உத்தரகோசமங்கை தான் அவன் இருக்கக்கூடிய ஊர். நாடு பெரிய நீண்ட அகலத்தை சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ அடையாளப்படுத்தி சொல்லி கேட்குறதெல்லாம் இதைத்தானே கேட்குறாங்க. உன்னுடைய ஊர் என்ன, நீ எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன், உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, உன்னுடைய அப்பா அம்மா, இதை தானே கேட்குறாங்க. அவர் வரிசைப்படுத்தி சொல்கிறாரு. எம்பெருமானுக்கே இந்த அடையாள உரிமையை கொடுக்குறவங்கும் போது நம்ம கொடுத்தான்னு அவர் சொல்கிறார் பாருங்கள். அதுக்கு அடுத்து சொல்கிறார் பாருங்கள், இவ இந்த 10 அடையாளம் இறைவனுக்குன்னு சொல்கிறாரு, அதில் 2 அடையாளம் சொல்லிட்டார். சரிப்பா, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல போகிறேன், அவனுடைய 6 என்ன, பெரிய 6 அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 என்ன? வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்து இழியும் ஆனந்தங்கான் 6. அவனுடைய 6 என்ன 6 தெரியுமா? சிந்தை மலம் கழுவ வந்து இழியும் ஆனந்தம் காணார். அங்கேருந்து கொட்டுது வியங்கங்கை. சாதாரணமாக ஒரு தொடப்பக்கட்டையை கொண்டு நம்மளுடைய சிந்தையினுடைய மலத்தை துடைக்க முடியாது, அதை கழுகி விட முடியாது. எப்படிப்பட்ட வேக்யூம் கிளீனர் கொண்டுனாலும் நம்ம உடம்புல கொண்டு பொருத்தி உன்னுடைய சிந்தை மலத்தை நான் கழுவுறேன். இது ரொம்ப எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் வெளியூர்லேருந்து ஒரு அன்பர் வந்தாங்க. ஜெர்மன்லேருந்து அவங்க வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டாந்துருந்தாங்க உழவார பணி செய்வதற்கு. அந்த ஜெர்மன்லேருந்து வரவழைச்ச அந்த மிஷின் கொண்டு திருக்கோயில்களில் நான் உழவார பணி செய்கிறேமானு அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு அதனுடைய ஃபோட்டோலாம் என்கிட்ட காமிச்சாங்க. இதெல்லாம் ஜெர்மன்லேருந்து நாங்கள் இறக்குமதி செஞ்சு வாங்கி வச்சுருக்குறோம், உழவார பணியை என்னுடைய உயிர் மூச்சாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஓ, உழவார பணி செய்வதற்கு கூட இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு அவங்க இருக்கிற திசை நோக்கியே நம்ம கும்பிடலாம். அது மாதிரி ஒரு பொதுப்பணியில் இவ்வளவு கவனம் செலுத்துகிறாங்களேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவர் சொல்கிறாரு, 6 சிந்தை மலம் கழி உழவாரப்பணி நமக்கு செய்கிறதுக்கு உழவாரப்பணி செய்கிறார். நம்மளுடைய சுத்தங்கள், நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனது சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய ஆன்மா சுத்தமாக இருக்கணும், அதுதான் பேரண்ட நாயகனை அடைவதற்கு வழி. அப்போ அந்த உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 6 கொண்டு இதை கழுகி விட போகிறேன். சாதாரண தண்ணி கொண்டு கழுவிட்டால் நம்மளுடைய சிந்தை மலம் கழுவாது. அதனால் நான் வான் வந்த சிந்தை அந்த வியன்கங்கையாக வந்து பொழியும் அது என்னுடைய சிந்தை மலம் கழுவ வான் வந்த 6 என்னுடைய சிந்தை மலம் கழுவ வந்து இழிந்தது. இழிந்ததுன்னா இறங்கி ஓடியது அப்படின்னு அர்த்தம். என் உடலுக்குள்ளே இறங்கி ஓடியது அவனுடைய 6 அடையாளம் கட்டுறாரு. இறைவனுக்கான முகவரியாக நம்ம அட்ரஸ் கொடுக்க நம்ம மறுக்கிறோம். நம்ம அருளடியவர்கள் நமக்கு அட்ரஸ் கொடுக்குறாங்க, எந்த காலத்திலே பதிவு பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். சரிம்மா, அவனுடைய மலை என்ன அப்படின்னு கேட்டால், இருளகல வாழ் வீசி இன்பு அமரும் முத்தி அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து. முத்தி தான் அவன் கொடுக்கக்கூடிய மலை, வேற ஒரு மலையும் இல்லை. உச்சந்தலையில் போய் நாம் அருள ரமுத பொழிவை நாம் பருகிக்கொண்டு
கலந்து நின் அரியாரோடு வாணா கழித்திருந்து அந்த அருளார் அமுத பொழிவை நம்ம மூழ்கியிருந்தோம்னா முத்தி அருள்வான் அவன், அதுதான் அவன் வாழும் மலை. அந்த முத்தி அருளக்கூடிய இடம் நம்மளுடைய உச்சந்தலை. அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அடையாளத்துக்காக வேண்டி இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி, அவனுடைய ஊர்தி என்ன, அவன் போகக்கூடிய ஊர்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேன்பாய தேன்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்த இசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. அவன் ஒரு புறவி வச்சுருக்கான் பாருங்க, வான்புறவி. அது மாதிரி ஒரு மூச்சுக்காற்றையே புறவியாக கொண்டு அகண்டிதாகாரத்திற்கு பறக்கக்கூடிய மிகப்பெரிய புறவி ஒன்று வச்சுருக்கான். நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து நம்மளுடைய இவர் கொடுக்க அட்ரஸ் என்ன அட்ரஸ் பாருங்கள், நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸு, வான்புறவி. நம்ம ஏறி பயணிக்கக்கூடிய புறவியை கொடுக்குறாரு. இப்போ நமக்கு ஒரு பெரிய காரு ஏதோ பிடபிள்யூஎம் காருன்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. நமக்கு காரில் உள்ள இதெல்லாம் நமக்கு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே போனோம்னா எம்பெருமா நம்மளை எப்படியாவது வான்புறவி கொண்டுட்டு வந்து கூட்டிகிட்டு போவான். அதனால் எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. இது தெரியலை, எனக்கு அந்த அறிவு எனக்கு கிடையலை. அப்போ வான்புறவியே நீ என்னடா இந்த காரெலாம் அல்பக்கார், வான்புறவி வச்சுருக்கேன். அவர் அந்த லைசன்ஸுக்கு காமிக்கிறார். அவர் சாதாரண காரில் இந்த லைசன்ஸை காமிக்கிறார் பாருங்க. நீ கார் லைசன்ஸை பண்ணால் நான் என்னத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிற அவன் பாருங்க, அகண்டிதாகாரமான அந்த வஸ்துவோட வான்புறவி ஊரும் மகிழ்ந்து அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் வச்சுக்கோ. அவன் கை கொள்ளும் படை என்ன அப்படின்னு தெரியுமா? அவர் சொல்கிறார், அழுக்கு அடையாமல் நெஞ்சு உருக மும்மலங்கள் வாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படை. கழுக்கடை இடக்கலை பெண்களை சுடுமுனைங்கக்கூடிய ஒரு சூலாயுதத்தை அவன் கையில் வச்சுருக்கான். அதுதான் அவன் கை கொள்ளும் படை. அவனுடைய எல்லா விதமான, என் வீட்டில் இருக்க வேலையாளும் முத கொண்டு நான் அவனுக்கு சொல்லித்தரேன்டான்னு சொல்லித்தரேன் பாருங்கள். அவனுடைய காரை சொல்லி தந்துட்டாரு, அவருடைய வீடு இருப்பினத்தை சொல்லி தந்துட்டாரு, ஊரை சொல்லி தந்துட்டாரு, நாட்டை சொல்லி தந்துட்டாரு. இப்போ அவன் என்ன கன் வச்சுருக்கானா, கன் லைசன்ஸு, அது ஒரு அடையாளம் தான். கைக்கொள்கான் படை, கன் லைசன்ஸ் வச்சுருக்கான், அதையும் அடையாளம் காமிச்சிட்டாரு. அவங்க இவங்கெல்லாம் அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. ஏன் நம்ம அடையாளப்படுத்தி காமிச்சேன்னையா? நான் அவர் சொல்கிறார் பாருங்கள், கழுக்கடைகான் கைக்கொள் படை. சரி, அதை விடுங்க. அவன் ஒரு பறை அறையிறான் பாருங்கள். அந்த பறை என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. அவன் ஒரு பறை வச்சுருக்கான், நாதமே பறையாக அவன் வச்சுருக்கிறான். பேரண்ட நாயகன் நாதமே பறையாக அவன் வச்சுருக்கிறான். நீங்கள் அதை கட்டாயம் அந்த பறையை வந்து கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு பிறகியை நீக்கக்கூடியது. கேட்டு பாருங்கள். நம்ம நாட்டில் நமக்கு அவன் கேட்குற அடையாளத்தை கொடுத்துட்டு சுகமாக இருக்கலாம்ல, எதுக்கு சண்டை சச்சரவு? நாதப்பறையே காட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் என்னத்துக்கு அதை செய்கிறாங்க பாருங்க. நாளும் தீய வினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனே ஆளுடையான் தாலி அருகாம் உவன். அவன் கழுத்தில் போட்டுருக்கப்பில் மாலை, அது தாலி அருகு. தாலி அருகுன்னா அது ஒரு விதமான ஒரு புல் செடி. அது நட்டு வச்சா அப்படியே தழைச்சு அப்படியே ஓடக்கூடியது. சுடுமினை நாடி வழியாக ஓடும் இந்த அருப்பாய்ச்சல் இப்படியெல்லாம் ஓடும் அப்படின்னு அது ஒரு யோக சாத்திரம். அப்போ இதை அவன் போட்டிருக்கக்கூடிய மாலையை அடையாளப்படுத்தி சொல்கிறான். எனக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது, அசட் என்ன இருக்கியா என்கிட்ட, அதை கூட நான் அடையாளப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார் பாருங்கள். என்னுடைய அசட் என்ன, நான் வந்து என்ன, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறான் பாருங்கள். எந்த காலத்தில், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் அடையாளப்படுத்துகிறாரு. நம்ம இப்போ வந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஏதோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துருச்சுங்கிறோம். நமக்கு வந்து நாட்டுக்கு உட்பட்டு நம்ம என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு கள்ளத்தனம் பண்ணுறது என்னத்துக்கு தேவையில்லாமல் சொல்கிறார். சரி, நீ வந்து ஒரு கொடி, உன்னுடைய நாட்டுக்கு ஒரு கொடி வச்சுருக்கல, அது என்ன கொடி அப்படின்னு சொல்லி கேட்டான். துண்ணன மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. சாதாரணமாக ஏற்றி இறக்குற கொடி இல்லடா இது, ஏறாம் கொடி. தர்ம தேவதையே அறத்தின் கடவுளே கொடியாக நின்று என்னை அக்கறைக்கும் 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 மேலேற்றக்கூடிய கொடி என்னுடைய கொடி. அப்படிப்பட்ட கொடியை உடைய நான் வந்து எம்பெருமான் அவனுடைய படைக்குள் நான் இருக்கிறேன்னு இவர் அவரை அடையாளப்படுத்திக்கிறார். மணிவாசக பெருந்தகை எம்பெருமானுக்கு ஒரு முகவரியும் விலாசமும் கூறி அவர் அடையாளப்படுத்துகிறார். அருப்பால திருவடி புகழ்ச்சியில் பேரண்ட நாயகனுக்கு அடையாளம் சொல்கிறார். திருவடி புகழ்ச்சியில் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? பராமுது, யார் பேரண்ட நாயகன்? அது சாதாரண ஆள் இல்லடா. பராமுது, நிராகாரம், விகாசனம், விகோடனம்,
பரசுக உதயம், உனக்கு சுக உதயம் எங்கே இருக்கோ அதை காட்டித்தரக்கூடியவன் அட்சயன். என்றும் தளர்வே இல்லாதவன், என்றும் வலிமை குறையாதவன் அவன். அவன் பரிபவ விமோச்சனம், புனரகிதம், விசுவம், பதித்துவ பரோபரிணம், அகண்ட விசுவமானவன். தான் தாங்குவார் எதுவும் இல்லாமல், தன்னை தாங்கிக் கொள்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல், ஆனால் உயிர்கள் அனைத்தையும் அதன் உச்சந்தலையில் நின்று தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் பரோபரிணம். அவன் ஒவ்வொரு ஜீவனுடைய உச்சந்தலையிலும் அவன் தான் நின்று தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பரோபரிணம். பஞ்சகிருத்திய சுத்த கர்த்தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம், அவனுடைய விலாசம் வந்து, அவனுடைய முகவரி வந்து சிதம்பர விலாசம் அப்படின்னு இறைவனுக்கு சொல்கிறாரு. சிதம்பர விலாசம்னா நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது புனிதமானது, அதுலமானது, அதிலிதமானது, அம்பர அம்பரமானது, நிராலம்பமானது, சாட்சாத்காரமானது, நிரவயவமானது, கற்பனாதீத நிர்வுகற்பமானது, அப்பேற்பட்ட பரம்தான் சிற்பர விலாசமாக, சிதம்பர விலாசமாக உங்கள் அனைவருடைய உச்சந்தலையிலும் இருக்கிறதுன்னு இறைவனுடைய விலாசத்தை இவர் அறிமுகப்படுத்துகிறார். இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் தாய்மான சுவாமிகளை எடுக்கலாம், அப்பர் சுவாமிகளை எடுக்கலாம், சொல்லிகிட்டே போனால் போயிட்டே இருக்கலாம். இதுக்கே தனி சப்ஜெக்ட் போட்டு சொல்லலாம். நான் அதை யோசிக்கலை. இன்றைக்கி இந்த பாடல் வரவும் எல்லாரும் ஏன் இந்த ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு போட்டு தேவையில்லாமல் மக்களை குழப்பிட்டு இருக்கிறாங்களேன்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன்.